வெல்கம் டு எப்பம்ஸ் யம்மீஸ் ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 100 மல்லி 100 கிராம் மல்லி ஒரு 5 பச்சை மிளகாய் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு 4-5 பல்லு வெள்ளை பூண்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சமாக அப்படி கீறி விட்டால் போதும் அஞ்சு கடாய் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றி இதில் வந்து வெங்காயம் வெள்ளை பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிறோம் வெங்காயமெல்லாம் இப்போ வதங்கிடுச்சு இப்போ இதுக்குள்ளே இந்த மல்லித்தழையை போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துடணும் இந்த மல்லியில் மல்லிக்கெல்லாம் லேசாக வதங்கினா போதும் சூடாகி வதங்கினா போதும் சும்மா ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை கொட்டி இப்படி ஆற வச்சுருக்கோம் இது ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான் மிக்சியில் இந்த தேங்காயை போட்டுறோம் அப்புறம் இதில் இந்த பச்சை மிளகாய் மாத்திரம் தனியாக எடுத்து இதில் போட்டுடணும் அப்புறம் உப்பு இப்போ இதை மிக்சியில் வச்சு அரைச்சிடுறோம் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கணும் இப்போ இந்த மல்லித்தழை வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் ஒன்று கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் 1 கால் ஸ்பூன் ஒயிட் சுகர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாட்லேயும் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இதில் வந்து தக்காளியோ புளியோ எதுவுமே இல்லை நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் If you like this recipe, like, share, comment and subscribe to our channel. See you later with other delicious recipes. Goodbye!